வெல்கம் பேக் டு லேப்ரடார் ஃபார்வர்ட். நீங்கள் என்ன தான் டாக்ஸை வீட்டில் குளிப்பாட்டி பாத் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாலும் டாக் இருக்க ஏரியாவில் பெட்ஸ் இருக்க ஏரியாவில் ஸ்மெல் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். பப்பீஸ் இப்போ லைட்டாக ஆகி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 12 days ஆச்சுனியோட எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்று போய் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ நீங்கள் என்ன தான் வீட்டில் வந்து டாக்ஸ் கேட்ஸ் பெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப குளிப்பாட்டி நல்லா க்ளீனாக வச்சுருந்தாலும் டாக்ஸ் இருக்க ஏரியா சைடு போனீங்கன்னா ஸ்மெல் வரும். ஸோ டாக் மேலே அதோட பாடி ஸ்மெல் ஒன்று எப்பயுமே வந்துட்டுருக்கும். ஸோ அது இருக்க ஏரியா, அதோட பெட்டு, அது எங்கெங்கெல்லாம் தூங்குச்சு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அதோட ஸ்மெல் வரும். நீங்கள் என்ன தான் வீட்டில் இருக்க பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணாலும், ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும், ஃப்ளோர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும், இல்லை ஊதுவத்தி கொளுத்தி வச்சாலும் ஒரு 1/2 hour ஓகே, அதுக்கப்புறம் அகெயின் அந்த ஸ்மெல் வரும். ஸோ யாராவது வீட்டிலாம் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் மாதிரி பெட்ஸ் வச்சிருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஸ்மெல் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம், அதோட ரிவ்யூவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் பேர் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லேப்ரடார் ஃபார்வர்ட். நம்ம சேனல் மாதிரி டாக் ஐட்டம் வீடியோஸ் தான் நிறைய இருக்குது. கீழே போய்ட்டு பாருங்க, பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டில் ஒரு டாக் வச்சுருக்கவங்க, ரெண்டு டாக் வச்சுருக்கவங்க பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு லேப்ரடார் இருக்குது. அது இல்லாமல் இப்போ இவங்க பப்பீஸ் வேறு வந்துட்டாங்க, 7 puppies இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பப்பீஸ்லாம் வந்துச்சுன்னா வெளியில் வீட்டுக்குள்ளே டாக் வைக்க மாட்டீங்க தனியாக. அந்த மாதிரி நான் இப்போ வீட்டில் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளோரில் வச்சுருக்கோன்னே வீடு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வருது. சரி சரி, அம்மா தெரியா உட்கார வைக்கவா? சரி, வச்சோடனே சவுண்ட் அமைதியாயிடுச்சு. கை வச்சுக்கலாம், எழுந்துட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பப்பீஸும் வந்துச்சு. ஸோ டோட்டலி இப்போ வந்து 9 dogs எங்கள் வீட்டில் இருக்குது, பப்பீஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ டாக் இருக்க ஏரியா சைடு இப்போ என்ன தான் நான் க்ளீன் பண்ணி வச்சாலும், டெய்லி வாஷ் பண்ணாலும், ஃப்ளோர் க்ளீன் பண்ணாலும் ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ டாக் மேலே வர ஸ்மெல்லையும் தாண்டி அது இருந்த இடம், பெட்டு, ஃப்ளோர், இந்த இடத்துல வர ஸ்மெல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எதுக்கு இருக்கோ அதை நான் ஃபஸ்ட் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் 2 products வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயா கோட், ஃப்ரெஷ் கோட்னு சொல்லுவோம் இதை. ஸோ இது நான் வந்து லாஸ்ட் 2 years மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராண்ட் அண்ட் பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இது. ஆக்சுவலி ஒரு பர்ஃப்யூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அழுக்கும் போகும், நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ இதை நான் லாஸ்ட் 2 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடோரைட்டோட பெட் ஏரியா ஃப்ரெஷ்னர். ஸோ இது நிறைய பேர் மேபி பார்த்துருப்பீங்க அங்கங்கே அமேசான் பக்கம் போகிறப்போ. இதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. இது ஒரு டைமாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கான டைம் இப்போ கிடச்சிச்சு. ஸோ ட்ரை பண்ணிட்டேன். அண்டு இது கூட சேர்த்து இந்த குட்டி பேக்கும் கொடுத்தாங்க. இது வந்து இங்கே டைல்ஸு இல்லை வீட்டில் அந்த மாப்பெலாம் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துலக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுத்தோட ரிவ்யூ அண்ட் யூஸேஜ் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம், எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹிமாலயா ஃப்ரெஷ் கோட்டை பற்றி பார்க்கலாம். இது நான் லாஸ்ட் 2 years எப்போ டாக் வாங்க ஆரம்பிச்சிரும், லேப் வாங்க ஆரம்பிச்சிரும், அப்போலேருந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இது நல்ல ஒரு கம்பெனி. ஏன்னா அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி ரேட் வைஸ் எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, நல்ல ட்ரஸ்டபுளான ப்ராண்டாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறப்போ இது ஏன் நான் அதிகமாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் எதுவும் தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணலாம். 5 minutes கழிச்சு நீங்கள் ஏதாவது துணியை வச்சு ட்ரை துணியை வச்சு தொடச்சிங்கன்னா போதும், ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அந்த இடத்துல அழுக்கும் க்ளீன் ஆயிரும், டாக் மேலே சூப்பரான ஸ்மெல் வரும். இது ஒரு மாதிரி லைட் ஸ்மெல்லாக இருக்கும், பட் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் இதோட ஸ்மெல். உங்களுக்கு பாத் பண்ண முடியல அந்த டைமில், ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, இல்லை ஒரு டிலே ஆகுது, ஒரு 1 month டிலே ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃப்யூம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் 2 days கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அழுகிற கட்டத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிங்கனாலே போதும், 5 minutes விட்டுட்டு. ஸோ குளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆல்டர்னேட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பப்பீஸ் இந்த மாதிரி ஒரு 12 days பப்பிலேருந்து ஒரு 3 months பப்பி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். சின்ன பப்பீஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வாங்கினாலும் அதை பப்பீஸ்க்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் 3 months அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகும். ஸோ இதை யூசேஜ் பண்ணுறது நிறைய பேர் டவுட் இருக்கும். ஜஸ்ட் இதுதான் உங்கள் டாகோட பாடினா நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes அப்புறம் நீங்கள் ரைட் எவ்வளோ இடத்துல நீங்கள் தொடச்சிங்கன்னா போதும், அழுக்கும் போயிடும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ டாக் வச்சுருக்கோங்க, கேட் வச்சுக்கோங்க, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். தயவு செஞ்சு ஒரு டைமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இதை வந்து பிளைண்டாக தான் வாங்கினேன் ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ, பட் வாங்கினப்போ தான் தெரியுது இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்ப்ரே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 months நல்லா வரும், கண்டிப்பாக வரும். நான் நியர்லி 8 months யூஸ் பண்ணேன் ஒரு ஸ்ப்ரே. ஸோ எப்படி நான் 2 days 1 3 days 1 யூஸ் பண்ணி எனக்கு அவனால் வந்துச்சு. ஸோ எவ்வளோ பெரிய டாக் ஆனாலும் ஜஸ்ட் நீங்கள் 3 spray பண்ணிங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்த செகண்ட், டாக் இருந்த ஃப்ளோர், பெட்டு, இந்த ஏரியாலாம் ஸ்மெல் வருது. இதுக்காக நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த ஓடோரைட். ஸோ டாக் மேலே வர ஸ்மெல்லை நீங்கள் டாகுக்கு ஷாம்பு போடலாம், டாகுக்கு பவுடர் இருக்குது, இல்லை டாக் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கோட் ஸ்ப்ரே இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டாக் மேலே மட்டும்தான் அடிக்க போகிறீங்க. பட் டாக் இருந்த ஏரியா அப்பப்போ ஒரு இடத்துல போய் தூங்குங்க. சில டாக்ஸ் ஒரே இடத்துல தூங்க போகிறது இல்லை. அண்ட் பெட்டில் இருக்க ஸ்மெல் நீங்கள் வாஷ் பண்ணால் முடியாது. சில பெட்ஸ் அப்படி நீங்கள் வாஷ் பண்ணாலும் திரும்ப அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டாக்ஸ் இருந்த ஏரியா, டாக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து படுத்த ஏரியா, இந்த மாதிரி ஏரியாலாம் என்ன பண்ணுறது,
டெய்லி அதை பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் இதுக்கு போனேன். ஸோ இப்போ குட்டி போட்டப்புறம் இந்த இருந்த ஏரியாலாம் வந்து நான் 3 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும், ஏன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ அந்த டைமில் தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதை யூஸ் பண்ணது ரொம்ப ஜென்டிலாக இருந்துச்சு. நீங்கள் ஜஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு லாக் கொடுத்துருப்பாங்க, அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம கண்ணில் பார்க்கக்கூடாது, டாகோட கண்ணிலையும் பழக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் அடிச்சிக்கலாம் இதை. ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ண உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், டாகோட பெட்டு, டாக் இருந்த ஃப்ளோர், இந்த மாதிரி டாக் உடம்பை தவிர எங்கே வேணால் அழைக்கலாம். டாக் மேலே பட்ட அலர்ஜியாக கேட்டால் டாக் பட்டால் இது அலர்ஜிலாம் கிடையாது, ஏன்னா இது நான் டாக்ஸிக்கு அண்ட் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணல. டாகோட ஐயில் படாமல் நீங்கள் டாக் மேலே பட்டால் கூட பிரச்சனை கிடையாது. அண்ட் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜென்டிலாக இருந்துச்சு. ஒரு லைட் அக்வா ஸ்மெல், இல்லை ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஸ்மெல் இருக்கும். இதை டாக் இந்த ஏரியாவில் அடிச்சுட்டு ஸ்மெல்லை ஃபீல் பண்ணப்போ இதை வீட்டில் இருக்க நார்மல் ரூம் ஸ்ப்ரேக்கு ஆல்டர்னேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இதோட ஸ்மெல். ஏன்னா ரொம்ப லைட் ஸ்மெல்ல அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப லாங்காக வந்துச்சு, ரொம்ப ஹார்டாக ஹாஷாலாம் இருக்குது அதோட ஸ்மெல், ரொம்ப லைட் ஸ்மெல்லாக இருக்கும் அண்ட் லாங்காக வருது. ஆக்சுவலாக நான் இப்போ இருக்க ஃப்ளோர்லேயே அடிச்சு ஒரு 1.5 days ஆச்சு, பட் இன்னுமே அந்த ஸ்மெல் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஜென்டிலாக ஒரு 4 days ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, ஒரு 4 days கண்டிப்பாக அதோட ஸ்மெல் இருக்கும் வீட்டில். நீங்கள் அடிக்கிற இடத்துல நல்ல ஸ்மெல் மட்டும் வரதோட அதில் இருக்க பேக்டீரியாஸும் இது கில் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஒரு 4 to 5 months கண்டிப்பாக வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 325, நான் அதோட ரேட் சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 230 போட்டிருப்பாங்க. எஸ் இது நீங்கள் எம்ஆர்பிலையும் 230 தான் வரும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 325 உங்களுக்கு மேபி அமேசான் இன்னும் சீப்பராக கிடைக்கும். ஸோ இந்த ஓடோரைட் ஸ்ப்ரேவுமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பராக வந்துச்சு, நான் எதிர்பார்க்கல. ஃப்ரெஷ் கோட் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் ஸ்மெல், இது ஒரு மாதிரி ஃப்ரூட் ஸ்மெல் வந்துச்சு. பட் இது ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு, ஃப்ளோருக்கு லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு இதுவுமே. அண்ட் இதோட ஒரு குட்டி பாக்ஸும் கொடுத்தாங்க, இதை நான் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து ஏரியா கிளீன்ஸர்னு ஒன்று கொடுத்தாங்க. எஸ் ஸோ நீங்கள் வந்து டாக் இருக்கிற ஸ்ப்ரே பண்ணுவீங்களே, அதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ராப் வந்து ஒரு 5 to 10 drops வந்து நீங்கள் அந்த க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, ஃப்ளோரில் வந்து மாப் போடுவீங்க இல்லையா, அந்த இடத்துல இதை நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி மாப் போட்டிங்கன்னா டாக் இருந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த இருக்க ஸ்மெல்லாம் இதை ரிமூவ் பண்ணிடும். அதை ரிமூவ் பண்ணப்பறம் நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டாகோட ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த ஓடோரைட்டோட ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வீட்டில் டாக் இருந்ததுக்கான ஒரு ஸ்மெல்லே இருக்காது. ஸோ எந்த வீட்டெல்லாம் டாக்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்மெல் சென்ட் அடிச்சு நல்ல ரூம் ஸ்ப்ரே அடிச்சு ஒரு நீட்டாக ஒரு ஸ்மெல் வருதோ அந்த ஸ்மெல் அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் ரெகுலராக ஒரு 5 days கொண்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் டாக் இருந்ததுக்கான அந்த ஒரு ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது. உங்களுக்கும் இது ஓகே, இது நல்லா இருக்கே சொல்லி நீங்கள் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் வாங்க ஆரம்பித்து இது செகண்ட் டைம் வாங்குறேன். இது என்ன, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து எப்பயும் ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணது இதுக்கு ரிவ்யூ போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு விட்டுட்டேன். ஸோ ட்ரை பண்ணிட்டு இது நல்லா யூஸ் ஆன படம் தான் செகண்ட் ப்ராடக்ட்ஸ் இப்போ எல்லாமே வாங்கியிருக்கேன். இது நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி 2 years வாங்கிட்டு இருக்கேன். இது ஒரு டைம் ட்ரை பண்ண பிளைண்டாக நல்லா இருந்துச்சு, இப்போ செகண்ட் டைம் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து யாரோ ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறேன்னு சில பேர் நினைக்கலாம். நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், நான் லாஸ்ட் 2 years வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்த ப்ராடக்ட் இருக்கோ நான் அதை அமேசானில் வாங்குவேன், அதை வாங்கி நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுவேன். அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் இதையும் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். யாருக்காவது வாங்கணும்னா அந்த 2 packs வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டாக்ஸ் இருக்கவங்க அண்ட் கேட்ஸ் இருக்கவங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தால் இது நீங்கள் எதிர்பார்த்தாலும் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கீழே வந்து கம்மம் பண்ணலாம். அட்லீஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ஓகே உண்மையாக சொல்கிறாரா பொய் சொல்கிறாருன்னு அவங்களுக்காக தெரியும் இல்லையா, பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இவன் பப்பி இப்போ தூங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக மேல் பப்பி தான், கையில் எடுத்தால் தான் கத்துறான். நான் மற்றபடி தூங்கிட்டு இருக்கேன். 12 days ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா பப்பீஸ்க்கு. ஸோ அதுக்காக நான் இப்போ ட்ரூல்ஸோட பப்பி பூஸ்டர் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு மாதிரி பேக் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு 3 pack வந்துச்சு உள்ள. அது வந்து 15 days கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் நான் ப்ரீ ஆர்டர் பண்ணி முன்னாடியே வாங்கிட்டேன். அண்ட் டாக்ஸ்க்கு வந்து பேண்ட் வாங்கினேன், ஏன்னா கலர் கலராக பேண்ட்ஸ் வாங்கினேன். ஸோ இது எல்லாத்த பற்றி இனிமேல் விளாக்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். இனிமேல் அந்த பொங்கல் லீவ் வருது இல்லையா, அந்த லீவில் நிறையா பார்க்கலாம். அண்ட் இவனை கையில் எடுத்துக்கலாம், பாய் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய விளாக்ஸ் வந்துட்டுருக்கு நம்ம பப்பீஸ் வச்சு. இங்கே இப்போ தான் கண்ணை லைட்டாக ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ் அண்ட் week 1 வீடியோ நம்ம போட்டிருந்தோம், பப்பீஸோட வீடியோ. நான் எதுவும் பேச மாட்டேன், பப்பீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மேலே உங்களுக்கு ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் வீக் அப்டேட் இந்த வாரம் வருது. நிறைய பேர் வீடியோவே வரலன்னு சொன்னீங்க, இந்த வாரம் உங்களுக்கு 3 to 4 videos கண்டிப்பாக வரும் லீவில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். சேவ் டாக், ஹேவ் நைஸ் டே. புரிய மாட்டேன், நான் என் கையில் வந்து மட்டும் கத்துறேன். கண் ஓபன் பண்ணிட்டியா? ஆக்சுவலி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணியிருந்தான், இப்போ ஒரு 95% ஓப்பன் பண்ணிட்டாங்க கண். பையனுக்கு கண் தெளிஞ்சிடுச்சு, இன்னும் 10% இருக்குது. ஸோ டாக்ஸ் வந்து ஒரு 11 days ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நீ தான் தெரியும். 11 to 12 days, லாஸ்ட் டைம் 9 days ஓப்பன் ஆகிடுச்சு, பட் இந்த டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. உங்கள் அம்மா கிட்ட போறியா? உங்கள் அம்மா கிட்ட போறியா? என் கூட இருக்கியா? என் கூட இருந்தால் கத்தக்கூடாது, என் கூட இருந்தால் கற்றுக்கூடாது. அங்கே பேர் போஸ் கொடு.
ஓகே பையன் அமைதியாக க்யூட் ஆகிட்டான். இனிமேல் வீடியோ வேணா நம்ம ப்ளூ போஸ்ட்டும் போடுறோம் போடுறோம். பாய் சொல்லா.